நண்பர்களே, நம்முடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் அதிகம் பேர் வாட்ஸ்அப்பை பயன்படுத்துகிறோம். வீடியோ காலுக்கும் சரி, வாய்ஸ் காலுக்கும் சரி, அதே நேரத்தில் சேட் பண்ணுறதுக்கும் சரி, எல்லாத்துக்குமே வந்து இன்றைக்கி வந்து வாட்ஸ்அப் ஒரு மிக முக்கியமான ஒரு அப்ளிகேஷனாக திகழ்து அப்படின்னு சொல்லலாம். எடுத்த உடனே நம்ம அதிகம் பேர் பார்க்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன்னா இந்த வாட்ஸ்அப்பாக தான் இருக்கும். ஸோ இந்த வாட்ஸ்அப்பில் தெரியாத விஷயத்தை நான் சொல்ல முடியாது, தெரிந்த விஷயத்தை தான் நான் சொல்ல போகிறேன். கண்டிப்பாக இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம் தாராளமாக. அதாவது புதுசாக யார் வாட்ஸ்அப் உள்ள வராங்களோ அவங்களுக்காக உருவாக்கப்பட்ட இந்த வீடியோன்னு சொல்லலாம். இந்த வீடியோவில் இந்த காண்டாக்ட், அதாவது வாட்ஸ்அப்பில் நிறைய காண்டாக்டை ஆட் பண்ணுவீங்கள, இந்த காண்டாக்டை வந்து எப்படி வாட்ஸ்அப்பில் ஆட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பொதுவாகவே வந்து ரெண்டு வழிகளை அப்படி சொல்லலாம். நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது மூன்று வழிகளை நான் தேர்ந்தெடுத்துருக்கேன். மூன்று மெத்தடில் வந்து இந்த வாட்ஸ்அப்பில் காண்டாக்டை எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், புது புது விஷயங்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணால் ப்ளீஸ் நிறைய லைக்ஸ் கொடுத்துங்க. லைக்ஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன ஊக்குவிக்கிற மாதிரி அப்படி சொல்லலாம், பூஸ்ட் பண்ணுற மாதிரி சொல்லலாம். ஸோ அதுக்கு இந்த வீடியோ முதல்ல இருந்து கடைசி நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் விஷயங்கள் முடியும், தெரிஞ்சிக்க முடியும், பயன் பெற முடியும், பலன் பெற முடியும். என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். வாட்ஸ்அப்பில் காண்டாக்டை ஆட் பண்ணுறது மூன்று சிறந்த வழிகள், மூன்று எளிமையான வழிகள், கஷ்டமே பட வேண்டாம், ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். ஸோ புதுசாக உள்ளவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை எந்த போதையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த காண்டாக்டை வாட்ஸ்அப்பில் எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறது தெரிஞ்சிக்காமலே நீங்கள் போயிடுவீங்க. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், வித்தவுட் வேஸ்டிங் டைம் வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். நண்பர்களே, உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் முதல் மெத்தட் வாட்ஸ்அப்பில் காண்டாக்டை ஆட் பண்ணுறதுக்கு உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபோன் ஆப் ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இல்ல டயல் நம்பர் இருக்கு, இந்த டயல் நம்பரை நீங்க டைப் பண்ணுங்க. என்ன நம்பரோ உங்க கையில கிடைச்சிருக்கோ அதை நீங்க டைப் பண்ணி, இப்படி ஒரு நம்பரை நீங்க வந்து டைப் பண்ணதுக்கு அப்புறம் டாப் ரைட்ல டேப் பண்ணுங்க. டாப் ரைட்ல ஒரு 3 டாட் இருக்கும், அதை நீங்க டேப் பண்ணுங்க. இதுல நீங்க பாத்தீங்கன்னா ஆட் டு கான்டாக்ட்ஸ் இருக்கும், அதை நீங்க டேப் பண்ணுங்க. இப்போ இதுல பார்க்கலாம் கிரியேட் நியூ கான்டாக்ட், அதை நீங்க டேப் பண்ணுங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இதுல நேம் இருக்கு, அதுல வந்து எம்டியா இருக்கு, அதுல உங்களுடைய கான்டாக்டோட நேமை வந்து என்டர் கொடுத்து கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேன்சல் அண்ட் சேவ் இருக்கு, சேவ் கொடுத்துக்கோங்க. சேவ் கொடுத்துட்டீங்கன்னா இந்த நம்பர் உங்களுடைய ஃபோனில் ஸ்டோர் ஆயிரும். இந்த நம்பர் வந்து உங்களுடைய நண்பரோட ஃபோனில் வாட்ஸ்அப்பை பயன்படுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாட்ஸ்அப்பில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வாட்ஸ்அப் இருக்குல்ல, வாட்ஸ்அப் அப்ளிகேஷன் நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பாட்டம் ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் இருக்குது, கான்டாக்ட் பட்டன், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் எவ்வளவு கான்டாக்ட் இருக்குது, அதாவது உங்கள் வாட்ஸ்அப்பில் எவ்வளவு கான்டாக்ட் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். டாப் ரைட்டில் ஒரு 3 டாட் இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஃப்ரெஷன் இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இந்த ரெஃப்ரெஷன் நீங்கள் பண்ணும்போது உங்கள் ஃபோனில் புது கான்டாக்ட் எது இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கலி இதில் டிஸ்பிளே ஆகும். இப்படி ஃபஸ்ட்டு மெத்தடாக நீங்கள் வந்து ஒரு கான்டாக்டை ஆட் பண்ணலாம். ரெண்டாவது நம்ம பார்க்க போகிற மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாட்டம் ரைட்டில் கான்டாக்ட்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் நியூ குரூப் நியூ கான்டாக்ட் இருக்குது, அந்த நியூ கான்டாக்டை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக உங்களுடைய ஃபோன் ஆப் வந்து ஓப்பன் ஆகும், அதில் பேர் கொடுத்துக்கோங்க, ஃபோன் நம்பர் கொடுத்துக்கோங்க, அவர் உள்ள இமெயில் ஐடி இருந்தால் இமெயில் ஐடி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒர்க் இன்ஃபோ, அப்புறம் குரூப், இது எல்லாத்தையும் கொடுத்து நீங்கள் சேவ் கொடுத்துக்கோங்க. சேவ் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ரெஃப்ரெஷன் இருக்கும், ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய கான்டாக்டோட எண்ணிக்கை அதிகமாகும். அது மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் ஆட் பண்ண கான்டாக்ட் உங்களுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டில் ஆட் ஆயிடுச்சுன்ட்டு. இது ரெண்டாவது மெத்தட். மூன்றாவது மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் நண்பர் வாட்ஸ்அப்பில் ஒருத்தரோட கான்டாக்டை அனுப்பியிருப்பாரு, அந்த கான்டாக்டை எப்படி ஆட் பண்ணுறது, அனுப்புகிற கான்டாக்டை எப்படி உங்களோட வாட்ஸ்அப்பில் ஆட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து உங்கள் நண்பர் வந்து ஒரு நண்பரோட கான்டாக்டை அனுப்பியிருப்பாரு, அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேர், அதுக்கப்புறம் மெசேஜ், அதுக்கப்புறம் ஆட் கான்டாக்ட். ஸோ அதை நீங்கள் டேப் பண்ணி அடுத்த ஸ்டெப்புக்குள்ளே உள்ள போங்க. இதில் பார்த்தீங்கன்னா கிரியேட் நியூ கான்டாக்ட் ஆர் ஆட் டு அன் எக்ஸிஸ்டிங் கான்ட், இதில் வந்து நியூன்னு இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த கான்டாக்டை என்னுடைய வாட்ஸ்அப்பில் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி மறுபடியும் ஃபோன் ஆப் வந்து ஓப்பன் ஆகும், அதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பேரை கொடுத்துக்கோங்க, ஆல்ரெடி ஃபோன் நம்பர் அதில் டிஸ்பிளே இருக்கும், சேவ் கொடுத்து எக்ஸிட் பண்ணிக்கோங்க. ஸோ நண்பர்களே, இந்த மாதிரி மூன்று வழிகளில் உங்களால் வாட்ஸ்அப்பில் கான்டாக்டை ஆட் பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் எளிமையான முறையில் சொல்லியிருப்பேன். ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை வழக்கம் போல இந்த வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ வாட்ஸ்அப்பில் கான்டாக்டை, புது கான்டாக்டை எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத எளிமையான முறையில் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். கண்டிப்பாக அதை பற்றியும் என்னோட சேனலை பற்றியும் ஒரு ரெண்டு வரி கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோவை உங்கள் நண்பருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு நீங்கள் முதல் தடவையாக வந்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே ஒரு அழகான சிவப்பு கலர் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணிக்கோங்க, கவலையே இல்லை.